ஹை நண்பா, நான் தான் விபின். இந்த வீடியோல ரெண்டு டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல வெக்டரோட புது லக்கி கிரேட் கொண்டு வந்திருக்காங்களா, இந்த லக்கி கிரேட் நம்ம ஓபன் பண்ண போறோம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வீடியோல ஆங்கர் பவர் ஸ்பின்ல மித்திக் இல்ல லெஜெண்டரி கார்டு உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதை ஸ்பின் பண்றதுக்கு நானே யூசி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்துட்டு மித்திக் லெஜெண்டரி சான்ஸ் கார்டை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு வீடியோல ஆங்கர் பவர் ஸ்பின்ல மித்திக் இல்ல லெஜெண்டரி கார்டு இருந்துச்சு அப்படின்னா, அது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆக்சுவல் அந்த வீடியோ பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி மெயில் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 200 பேரோட மெயில் நான் இது வரைக்கும் வந்து செக் பண்ணியிருப்பேன். அதில் 4 பேர் தான் வந்துட்டு கரெக்டான கார்டு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூசி சென்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற மெயிலே வந்துட்டு நான் செக் பண்ணிட்டுருக்கேன். யாரெல்லாம் வந்துட்டு கரெக்டான அந்த மித்திக் இல்லை லெஜெண்டரி கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கான யூசி நானே வந்து சென்ட் பண்ணிடுறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மித்திக் லெஜெண்டரி சான்ஸ் கார்டு இருக்குல்ல, அதை தான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி கூட உங்களுக்கு கரெக்டாக வந்து காமிக்கிறேன் எந்த கார்டு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பப்ஜி மொபைல் இல்லை பிஜிஎம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்வைப் பண்ணி உங்களோட கேரக்டர் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து காமிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணி அந்த ஆங்கர் பவர் ஸ்பின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பின் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோர் இன்ஃபர்மேஷன் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனா அந்த லக்குக்கான ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கனா லக்கி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ என்ன வந்து பார்த்திங்கனா 57 கார்டு இருக்குது. இந்த லக்கியில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு அந்த மித்திக் கார்டோ இல்லை லெஜெண்டரி கார்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு காமிச்சுக்கோங்க. இதில் ஆக்சுவலாக வந்துட்டு நான் நேற்றுக்கு அந்த மித்திக் கார்டு லெஜெண்டரி கார்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு இந்த லக்கி கார்டு இன்ஃபர்மேஷனில் நான் உங்கள்கிட்ட கிளிக் பண்ண சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 3 கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஏதாவது ஒரு கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கு நானே உங்களுக்கு யூஸி ஸ்பான்சர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 கார்டில் ஏதாச்சும் ஒரு கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் லக்கி அப்படின்னு எதுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த லெஜெண்டரி சான்ஸு மித்திக் சான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணாதுங்க. ஏன்னா வந்துட்டு இருக்கிறவங்களோட மெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் பார்க்க முடியல, அந்த ஒரு ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல ப்ளூடூத் வெக்டரோட கோல்டன் வெர்ஷன் கொண்டுருக்காங்க. இந்த லக்கி கிரேட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் அதிகமான யூசி ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் 3000 யூசி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அந்த வெக்டரோட ஸ்கின் எந்த ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின்னுமே எந்த கிடையாது, ஜஸ்ட் இது எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த 3000 யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெக்டரை எக்யூப் பண்ணுறது கிடையாது, டிஃபால்ட் கேரக்டர் எக்யூப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட அவுட்ஃபிட்டு கன் ஸ்கின்னு ஹெல்மெட் ஸ்கின் பேக் பேக் ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆர்பி ஆக்டிவிட்டி பேக்கில் வந்து 1000 யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்துட்டு இதை ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம், இது வந்துட்டு ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னு இல்லை அப்படின்னா கொஞ்சம் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே டேரக்டாக நம்ம கிரியேட் ஓப்பனிங் கிளாடி என்றாகலாம். பார்ப்போம் 3000 யூஸ் கிளாடி ப்ளூடூத் வெக்டர் ஸ்கின் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஜெண்டரியில் கொடுத்துருக்காங்க. பட் அவுட்ஃபிட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கிரியேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெட்டீரியல் கிடைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்கின்னுக்காக தான். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 வந்து ஓப்பன் பண்ணலாம், 60 யூசி வந்து ஓப்பன் பண்ணலாம். பார்ப்போம் இதில் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஏய் பேரஷூட் ட்ரையலாக சுற்றுறதை பார்த்து நான் ஃபஸ்ட் இதில் வந்துட்டு வெக்டர் கிடச்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு ஓகே இங்கே பாருங்கள் சட்டி தலையரங்க வந்துட்டு சில்வரு கிளாசிக்கோட ஸ்க்ராப்பு பேரஷூட் ட்ரையில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப யூசி ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 வந்துட்டு 60 யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே 60 யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இனிமேல் வந்துட்டு கொஞ்சம் யூசி நம்ம ஒரு 1800 ஒரு யூசி பேக் இருக்கலாம், அதை வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வந்துட்டு யூசி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிபி கிரியேட் வந்துட்டு ஒரு கிரியேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கிரியேட் ஓப்பனிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிபி கிரியேட் ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த பிபி இப்போது ஏதாச்சும் ஒரு கிரியேட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபி கிரியேட் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு அது அப்படியே லைட்டாக மைண்டில் வந்து செட் ஆகிடுச்சு, அது ஓப்பன் பண்ணால் தான் எதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 540 யூசி கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டைம் தான் நல்லா ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸ்பின் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த 10 வந்துட்டு ஏதாச்சும் கிடைக்குது. ஓகே சுற்றுறது பேரஷூட் ட்ரெயிலுக்கெல்லாம் எதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன், இது சுற்றும் போதே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஓகே இதில் ஏதாவது கிடைக்க போகுது அப்படின்ட்டு சில்வரு பாருங்க 540 யூசிக்கு சில்வர் ஸ்டிக்கரும். சரி ஓகே அடுத்த 10 பார்ப்போம், கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் கிடைக்கும் பார்ப்போம். ஓகே ஓகே சுற்றுது டேய் பெயிண்டடா பாக்கு, இதெல்லாம் தேவையில்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அனிமேஷன் கொடுங்களா. 540 யூசிக்கு சில்வரு பெயிண்டடாப்பா, அட்லீஸ்ட் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கலாம் இல்லை அதில் இருக்கிற ஏதாவது ஒரு லெஜெண்டரி கொடுத்துருக்கலாம். ஸோ ஓகே அடுத்த 10 பார்ப்போம், இதில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஏதாவது கொடுக்குறாங்களோ அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே இந்த 10 என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே இந்த அவுட் ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இது ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த அவுட் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த 540. ஓகே இந்த அவுட் ஃபிட்டுக்காகவே நம்ம ஒர்த்து அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கடைசி 540 யூசி இதில் கிடைக்கல அப்படின்னா வாய்ப்பில் ராஜா அப்படின்னு வந்து விட்டுற வேண்டியதான்.
ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த யூஸையும் ஸ்பெண்ட் பண்ண போதும் வந்து கிடையாது. சில்வரு ஸ்டீப் ஸ்டிக்கரிட்டி டே 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 கொஞ்சமாச்சும் நியாயமாக கொடுங்கடாடி. 540 யூசி அப்படியே நாமும் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கு 100% ஆனதுனால ஓகே. ஓ மை காட் ப்ரோ, ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் டூத் வெக்டர் ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1 வந்து நமக்கு கிடச்சிது, வேறு லெவல். ஆக்சுவலாக ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டரோட அப்கிரேடபிள் ஸ்கின். ஆக்சுவலாக இதோட கில் மெசேஜும் கில் எஃபெக்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தா இந்த வெக்டர் ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்டருக்கும் ஒரு ஸ்கின் ஆயிடுச்சு நம்மள்கிட்ட. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அந்த மித்திக் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சென்ட் பண்ணி வந்துட்டு என்னோட மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட கண்டிப்பாக மித்திக் கார்டு இருக்குது அப்படின்னா, உங்கள்கிட்ட யூசி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ஸ்பின் பண்ணுறதுக்கு நானே உங்களுக்கு யூசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 பேருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ மற்ற இனி எத்தனை பேருக்கு இருக்கோ அண்ட் எல்லாருக்கும் வந்து பார்த்து கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் மித்திக் கிடைக்கிறத ஜஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து திரும்ப மெயிலில் சென்ட் பண்ணி விட்டால் போதும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பரம் பிடிச்சா அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் பட்டன் நம்பர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.